என்னது ஓட்ட விக்கிறாங்களா? ஓட்டு ஓட்டு காசு காசு, ஓட்டு ஓட்டு காசு காசு, ஓட்டு ஓட்டு. ஏன்டா இப்படி இறக்கி இறக்கி ஓடி வர்ற? நான் ஏதாவது துரத்திட்டு வருதா? இல்லைங்க, அரசியல்வாதிகளாம் ஊரை பார்த்து வந்துட்டு இருக்காங்க. ஓ, எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்களா? என்னடா நினச்சிருக்கான் அந்த சௌரி, இப்படி கொண்டா நிற்க விட்டுருக்கான். பறந்து அவனை இந்த ஹோட்டல்லாம் எப்படியாவது வாங்கி போடணும். என்ன ஊர் எல்லையில நிற்க வச்சுட்டா? எவ்வளோ நேரம் தான் நிற்கிறது? இதுவரைக்கும் நாம தான் அவனுக்கு வீட்டு வாசல்ல போய் காத்து கிடந்தான். அதிசயமா அவனுக்கு நம்ம வீட்டு வாசல்ல வந்து காத்து கிடக்குறானுங்க. ஓட்டோட மதிப்பு நமக்கு தெரியாத வரைக்கும் நம்ம அவங்க வீட்டு வாசல்ல காத்து கிடந்தோம். என்னைக்கு நமக்கு ஓட்டோட மதிப்பு தெரிஞ்சதோ அன்னைக்கு இருந்து இவங்க நமக்காக காத்து இருப்பாங்க, காத்து கிடப்பாங்கடா. வயசு பொண்ணுங்க யாராவது கூட்டத்தில் இருந்தா வீட்டுக்கு போலாட்ட ஆரம்பிச்சானுங்க. டேய், அந்த நிக்கிறானே அந்த முண்டக்கண்ணனையும் இந்த வளர்ந்து கெடுக்க வந்திருக்கிறவனையும் ஆமா ரெண்டு பேரையும் தனியா ஒதுக்கு, அந்த குரூப்பை அப்படியே ஒதுக்கு. எதுக்குண்ணே? அடே, மாமியாரும் மருமகளும் ஒரே வீட்டு இருந்தா என்ன நடக்கும்? வீட்டையே ரெண்டாக்கிடுவாங்க. இவனுக்கு ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா நாட்டையே ரெண்டாக்கிடுவானு. நீங்க எப்ப கட்சி ஆரம்பிச்சீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனால அனுபவத்திலையும் சரி ஆட்டை போடுறதுலயும் சரி இவங்க ரெண்டு பேருக்கு மிஞ்சின ஆளே கிடையாது. என்ன முறைக்கிறீங்க? நீங்க ஆட்டையை போட்டதே இல்லையா? அதனால முன்னுரிமை இவங்க ரெண்டு பேருக்கும் தான். நீங்க அமைதியா போயிட்டு வாங்க, உங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் உண்டு. உலகத்திலேயே ஓட்ட காசுக்கு விக்க சொன்னது நீங்க தான், உங்களை ஏமாத்த மாட்டோம். போயிட்டு வாங்க. டேய் சோமு, குட்டி வாங்க 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 வாங்க. உட்காருங்க. என்ன தரையில் உட்கார்றதுக்கு யோசனையா? டவுன் இருந்தா அப்புக்கு போனீங்க, ஷிட் டவுன். இடைஞ்சலம் பண்றானா அண்ணன்? முதல்ல என்னை மன்னிக்கணும், இருந்தாலும் பெரியவங்கள்ட்ட நான் அன்னைக்கு அப்படி நடந்திருக்க கூடாது. டேய், மேல ஏதாவது கேமரா இருக்கான்னு பாரு. ரொம்ப அடிக்கிறான்டா. அடிப்பெல்லாம் இல்லைங்கண்ணா, உண்மைதான். டேய், இந்த ஜிங்கடி சிக்கா வேலையெல்லாம் மேடையில் வச்சு. சரியா சொன்னீங்க. என்ன இப்ப நான் சரியா சொல்லிட்டு நீ அதை ஆமோதிக்கிறேன்? ஜெயா, இந்த ஆளை ஏத்து நீ பேசவே மாட்டியா? எங்க அவன் பேச விட்டா தானே? பேச விட்டா மட்டும் நீங்க என்ன பேசுறீங்க? இவன் என்ன விட அடிச்சுட்டான், அவன் இவனை விட அடிச்சுட்டான், இதைத்தானே பேசுறீங்க? மக்கள் பிரச்சனை என்னைக்காவது நீங்க பேசிருக்கீங்களா? பிரச்சனையே பண்ணிட்டு எப்படி நடந்துட்டு போறது? பிரச்சனை பண்ற மாதிரி ஏயா திட்டம் போடுறீங்க? சரியா சொன்னீங்க, இவனை சொன்னது ஏதாவது நடந்திருக்கா? என்ன ஏயா இப்படி கடிச்சுக்கிறீங்க? எங்க பிரச்சனை பேசத்தான் எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க. உங்க பிரச்சனையை பேச அல்ல, கொஞ்சம் அடக்கி வாசிங்க. என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? நல்லா யோசிச்சு பார்த்துட்டாங்க. பணம் கொடுக்கறதுல எதுவும் தப்பு இல்லை, அதனால கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நானும் நல்லா யோசனை பண்ணி பார்த்தேன், வாங்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் எவ்வளவு வாங்குறதுன்னு தான் பார்க்குறேன். எவ்வளவு கொடுப்பீங்க? ஒரு ஓட்டுக்கு 30,000 தரேன். அடிச்ச காசு காலி ஆயிரும் போல இருக்க. மண்டா, என்ன கமிஷன் போட்டு யோசனை பண்ற? நீ எவ்வளவு? ஒரு 35. ஒரு ஓட்டுக்கு 35? 5 வருஷத்துல 3 எலெக்ஷன் வருது, பெருக்கி பாரு, 1,05,000 ஆகுது. மொத்தமா கொடுத்துரு. ஏங்க அப்பப்ப மாத்தி மாத்தி பேசுறீங்க? யோ, அப்பப்ப மாத்தி மாத்தி பேச சொல்லி கொடுக்குறதே நீங்க தானே? இது கொஞ்சம் ஓவரா இல்ல? எதையா ஓவரு? தொகுதி நிதினு கோடி கணக்குல வாங்கிட்டு பள்ளிக்கூடம் கட்ட சொன்னா கட்டாமலே கணக்கு கட்டுறது, ரோடு போட சொன்னா போடாமலே கணக்கு கட்டுறது, இதெல்லாம் ஓவரா தெரியல? நாங்க கேக்குறது ஓவரா? ஒண்ணுக்கு 3 ஃப்ரீன்னு சொன்னீங்க. நாங்க உங்க வீட்டை தேடி வரும்போது, இப்ப நீங்க எங்களை தேடி வந்திருக்கீங்க? நாங்க சொல்றதா ரேட்டு முன்னாடி 500, 1,000 சொன்னீங்க. எங்களுக்கு 500, 1,000 கொடுத்துட்டு நீங்க கோடி கணக்குல அடிக்கிறீங்களா? அது நியாயமா? இதெல்லாம் கட்டுப்படி ஆகாதுங்க. கட்டுப்படி ஆகாதுன்னா நடைய கட்டு. இங்க பாரு, காசை கொடுக்க முடியும்னா நிலத்தை திருப்பி கொடு. சரி, நான் கட்சியில கேட்டு சொல்றேங்க. இந்த கட்சியை கேட்கறது பட்சியை கேட்கறதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். எங்க கோரிக்கைக்கு யார் ஒத்து வர்றாங்களோ அவங்களுக்கு ஓட்டை போட்டு எம்எல்ஏ ஆக்கி விட்டுருவோம். கிளம்புங்க. என்னங்க கிளப்பிங்க? கொடுத்தா நம்ம இப்படி பாடுறான். வரும்போது சண்டைக்காரங்க மாதிரி வந்தாருங்க, போகும்போது சொந்தக்காரங்க மாதிரி போறானுங்க. டேய்,
ஒரு லாரி பினாயில கொண்டு வந்து இந்த இடத்தை கழுவி விடு, இன்னொரு லாரி பினாயில கொண்டு வந்து இவனுக்கு வந்த வழிய கழுவி விடுறான். அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் எழுச்சின்னு வரும், இந்த நேரம் பார்த்து வாங்கினாதான் உண்டு. அதெல்லாம் அண்ணன் கரெக்டா தான் செய்வார். அண்ணன் எப்படி இருந்தாலும் நம்ம நிலத்தெல்லாம் கண்டிப்பா மீட்டு குத்துருவாரியா? அதெல்லாம் அண்ணன் மீட்டு குத்துருவாயா, யாரும் கவலைப்படாது. நம்ம கார் வாங்க போறோம் டி, மாருதி காரு. ஆமா, புக் பண்றதுக்கு தான். அது சரி. எப்பா சூப்பர் பா. மாருதி வேண்டாம்பா, சோப்பிடப்பா மாதிரி இருக்கும். நம்ம ஆடி வாங்கலாம். சரி ஆடி வரட்டும், தள்ளுபடியோட சேர்த்து வைக்கிடலாம். ஆடி காரு சத்தமே இல்லாம போகுமா? ஆமா, முன்னாடி போற ஆளு கேட்காது, போய் முட்டிடும். அதுக்கு தான் ஹார்ன் இருக்க. சரி அத நான் மாருதியோட மலிவா இப்படி பா. அது 50 லட்சம். 50 லட்சம் காசி வச்சு.